அனைவருக்கும் அதியமான் குழந்தை வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாம் இதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, சிபிடி ஒன் என்டிபிசி எக்ஸாம் நடக்குது இல்லையா, ஸோ இந்த என்டிபிசி எக்ஸாமுக்கான ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஷெட்யூல் அதை பற்றின ஒரு நோட்டீஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேஸாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் ஃபேஸஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாமாக இருக்கும் டியூ டு இந்த COVID-19, அதனுடைய கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. 1.5 கோடி வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் இந்தியா முழுவதும் எக்ஸாம்ஸ் நடத்தணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒவ்வொரு ஸ்பேஸாக வந்து பிரித்து பிரித்து நிறைய ஸ்பேஸ் நிறைய ஃபேஸஸாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடத்த போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 லட்சம் பேருக்கு. ஓகே, மேபி அவங்க வந்து 23 லட்சமாக வந்து அவங்க வந்து பிரிச்சிருக்கலாம். ஒரு 5 ஃபேஸு இல்லை 6 ஃபேஸு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமை வந்து பிளான் பண்ணி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/12/2020 ஆஸ் பர் த பிளான் படி நடக்குது. இன்னும் 10 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. 28/12/2020 13/1/2021 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இதில் 23 லட்சம் பேர் இந்தியா முழுவதுக்கும் எக்ஸாம்ஸை வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிட போகிறாங்க. ஓகே, இந்த ஃபேஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கலாம், இல்லை இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு இந்த டைம் வரலையே சார், எனக்கு அப்போ எக்ஸாம் இல்லையா அப்படின்னு உடனே நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நடத்தலாம். இது வந்து முதல் கட்டமாக நடத்தக்கூடிய தேர்வு. ஒரு குறிப்பிட்ட 23 லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு நடத்தப்படுது. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு கட்டமாக தேர்வு நடத்தப்படும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கோ இல்லை 25 லட்சம் பேருக்கோ வந்து தேர்வுகள் நடத்தலாம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஒரு டைம் லைன் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. ஏற்கனவே அவங்க குறிப்பிட்ட மாதிரி மார்ச் மாதம் வரைக்கும் இந்த தேர்வுகள் நடத்தப்படும், ஏன்னா இவ்வளோ பேருக்கும் நடத்தி முடிக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த டைம் பீரியட் எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த டிசம்பரில் ஒரு 3 டேஸும் எடுத்துக்கிறாங்க. அதே போல் ஜனவரியில் வந்து ஒரு 13 டேஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது 15 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தேர்வுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இதில் உங்களுக்கு வரலாம் வராமலும் போகலாம். ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் சிட்டி டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் வந்து ஒரு 10 டேஸ் ஃப்ரீயர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். ஓகே, இன்றைக்கும் கிடைக்கலாம் இல்லை நாளைக்கு, அவங்க எப்போ வேணாலையும் அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த சிட்டியில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்க போகுது, என்ன டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது, ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் வரலை அப்படின்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு கட்டமாக தேர்வு நடக்கலாம், அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய கால் லெட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி வரும். எந்த எக்ஸாம் சிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, என்ன டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த டேட்லேருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டான உங்களுக்கு வந்து சென்டர் எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த கால் லெட்டர் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்க, ஓகே. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ இஸ் நாட் ஷெட்யூல்டு இன் இன் அ ஃபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. முதல் கட்டமாக இந்த கட்டத்தில் வந்து அவங்களுக்கு வந்து தேர்வுகள் நடத்தப்படலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் நடத்தப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு வரல அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறத அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லிங்க் வில் பி மேட் அவைலபிள் ஆன் த ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட். உங்களுக்கு வந்து ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரயில்வே வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கணும். ஸோ டெஸ்ட் வந்து நீங்கள் இன்னும் எதுவும் போட்டு பார்க்கல, உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸே இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வேஸ்ட்டு. அதை நான் நல்லாவே சொல்லிடுறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஸ்பீடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. ஸ்பீடும் உங்களுடைய அக்யூரஸியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த எக்ஸாமினேஷனில் டெஸ்ட் பண்ண போகிறாங்க. அவங்கள தான் அடுத்த கட்டமாக செகண்ட் சிபிடிக்கு வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் 90 நிமிஷத்தில் 100 கொஷின்ஸ் வந்து எவ்வளவு நீங்கள் மேக்ஸிமம் அடிக்கிறீங்க, 70 போடுறீங்களா 80 போடுறீங்களா, ஏன்னா கட் ஆஃப் வந்து அந்த ரேஞ்சுக்கும் போகும். ஏன்னா இவ்வளோ பேர் வந்து எழுதுறாங்க,
இந்தியா முழுவதுக்கும் எழுதுறாங்க. நீங்கள் ஒரு ரீஜனுக்கு எழுதுறீங்க, இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு எழுதுறீங்க, ஆர்ஆர்பி சென்னையில் வந்து நீங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேகன்சிஸ்க்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் உங்களுடைய அக்யூரஸியும் ஸ்பீடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும், டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்முடைய வெப்சைட் athiyamanteam.com courses.athiyamanteam.com அப்படிங்கிற இணையதளத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை athiyamanteam டீம் ஆப் வந்து பிளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் டெஸ்ட் சீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்க்கு தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறைய மாடல் டெஸ்ட் இருக்கும். ரீசனுக்கே வேணும், டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் தனியாக டெஸ்ட் சீரியஸ் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தது டெஸ்ட் சீரியஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அதாவது அடுத்த கட்டமாக செகண்ட் ஸ்பேஸில் நடக்குது இல்லை தேர்ட் ஸ்பேஸில் நடக்குது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லாவே இப்போ பண்ணிடலாம். இன்னும் ஃபஸ்ட் ஸ்பேஸில் எப்படிலாம் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அனலைசிஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரிஜினல் க்வெஸ்சன்ஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படித்து அதுக்கான விடைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அவைலபிள், ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குரூப் டியோடது எல்லாமே இருக்குது, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதுருவாங்க, அதுக்கு முன்னாடி நாள் எக்ஸாம் அனாலிசிஸ் நடக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் எப்படி வந்து வந்திருக்கு, ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த ஃபேஸ் எக்ஸாம்ஸில் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். முன்னாடி எழுதுற ஏன்னா கட் ஆஃப் வந்து நார்மலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே பின்னாடி தான் வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக தான் அவங்க வந்து மார்க்கில் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ உங்களோட பெஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஓகே, ஸோ டெஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வேணும்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருங்க. 200 ருபீஸ் ஒரு மேட்ரு கிடையாது உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.